வணக்கம். நான் கார்த்திக் அஸ்ரா நல்லைய இடமிலிருந்து 9th EL 2 மூன்றாவது செயல் புறநானூறு என்ன செய்யப்படுறோம் பார்க்க போறோம். புறநானூறு என்ன செய்யப்படுறோம் பார்க்க போறோம். சரியா, புறநானூறு நம்ம பார்க்கக்கூடிய அந்த தலைப்பு வந்து என்னன்னா வான் உட்புகும் அப்படிங்கிற பாடல் எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர். ஃபர்ஸ்ட் புறநானூறு அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்க்கறது. புறநானூற்றுல வந்து இது வந்து எனது எட்டு தொகை நூல்ல ஒரு நூல். அப்ப இது ஒரு தொகை நூல். அப்ப இதுக்கு வந்து தனி ஒரு நபரா ஆசிரியர் என்ன செய்யாது இருக்காது. புறநானூற்றின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தொகை நூல் அப்படின்னாலே பல புலவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தொகை நூல். அதுல வான் உட்புகும் அப்படிங்கிற பாடல் எழுதியவர் தான் யாரு? குட புலவியனார். குட புலவியனார் இவருடைய இயற்பெயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புலவியன். புலவியன் இயற்பெயர் வந்து புலவியன் இயற்பெயர். இவர் எந்த நாடை சார்ந்தவர்? குடபுலம் அப்படிங்கிற நாடை சார்ந்தவர். குடபுலம் அப்படிங்கிற நாடு. இவர் எந்த நாடு? குடபுலம் அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவர். சரிங்களா. அதுக்கப்புறம் இயனார் அப்படிங்கிற இசை கருவி வழங்கும் மரபை சார்ந்தவர். என்ன மரபு? இயனார் அப்படிங்கிற இசை கருவிகளை வழங்கும் மரபை சார்ந்தவர். இந்த கருவிகளை தயாரிக்கும் மரபே இந்த மரபுதான், இவருடைய மரபுதான். சரிங்களா. இந்த மூணின் சார் தான் குட புலவியனார் அப்படின்னு சொல்லுவோம். குட புலவியனார். புலவியன் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். புலவியன் அப்படிங்கிறது வந்து இவருடைய இயற்பெயர். நல்லா படிச்சுக்கோங்க. புலவியன் அப்படிங்கிறது இயற்பெயர். குடபுலம் அப்படிங்கிறது இவருடைய நாடு. இயன்னார் அப்படிங்கிறது இயன்னார் அப்படிங்கிற இசைக்கருவிகளை தயாரிக்கும் தயாரித்து வழங்கும் மரபை சார்ந்தனர் குடபுலவியனார். சரிங்களா. அதுக்கப்புறம் புறநானூற்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு தொகை நூல்ல நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அகநூற்கள் எட்டு தொகை நூற்கள்ல 5 அகநூற்கள் இருக்கு, 2 புறநூல் இருக்கு, ஒன்னே ஒன்று அகமும் புறமும் சார்ந்தது. அந்த ஒரு நூல் தான் வந்து என்னது? பரிபாடல். 2 புறநூற்கள் இருக்கு, ஒன்று புறநானூறு, இன்னொன்று பதிச்சுப்பது. புறநானூறு நூல் வந்து என்னது? பதிச்சுப்பது. தமிழ்ல ஒரு தமிழருடைய பண்பாட்டு கருவூலமாக விளங்குற நூல். பண்பாட்டு கருவூலம், பண்பாட்டு கருவூலமாக விளங்குற தொகை நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா புறநானூல் தான். இது அப்படியே காப்பியம், தமிழருடைய பண்பாட்டு காப்பியமாக விளங்குவது எதெல்லாம் கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும். பக்கத்துல எழுதி படிச்சுக்கணும். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் காப்பியம், அதாவது தமிழ் பண்பாட்டு கருவூலமாக விளங்கும் காப்பியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அப்படியே தொகை நூல், பண்பாட்டு கருவூலமாக விளங்கும் தொகை நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புறநானூறு. பண்டைய தமிழ் மக்களுடைய வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு இதை பத்திலாம் சொல்லுது. சரிங்களா. பண்டைய தமிழ் மக்களுடைய வீரம், ஆட்சி சிறப்பு, கொடை இதை பத்திலாம் என்ன செய்து சொல்லுது. அப்படி நம்மளுக்கு குடபுலவியனார் எழுதிய பாட்டு தான் நமக்கு என்ன செய்து இருக்கு? 18வது பாட்டு 11 முதல் 30 வரிகள் என்ன செய்து இருக்கு? 18வது பாட்டு வான் உட்புகும் வடி மீன் மதில். இந்த பாட்டை படிக்கும் முறை இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னன் இங்க பாருங்க, கொடி இருக்கு பாருங்க, மீன், மீன் என்னது முத்திரை என்ன செய்யுது இருக்கு. பாண்டிய மன்னனை பத்தி என்ன செய்யுது பாட்டு படிக்கு. பாண்டிய மன்னன் எந்த பாண்டிய மன்னன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செடியனை பார்த்து யார் பாட்டு படிக்கிறார்? குடபுலவியனார் பாட்டு படிக்கிறார். குட புலவியனார் என்ன பாட்டு யாரை பார்த்து? பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து. என்னது? நீர்நிலைகளை பெருக்க சொல்றார். நீர்நிலைகளை என்ன செய்யறார்? பெருக்க சொல்றார். அதான் என்ன சொல்றார்? வான் உட்புகும் வடி நின் மதில் அப்படின்னா என்னது? விண்ணை முற்ற நெடிய மதில்களை, பெரிய மதில்களை கொண்ட மூதூர் தான் என்ன ஊரு? மூதூரோட வயவேந்தே வலிமையான மன்னரே. சரிங்களா. மூதூர்னா பழமையான நாட்டை ஆளும் வலிமையான வேந்தே. வேந்தேனா மன்னரே. சரிங்களா. நீ போற இடம் ஃபுல்லா என்ன பண்ற உனக்கு? நீ செல்லும் ஒரு இடமெல்லாம் உன்னுடைய பொருள் இருந்து உன்னுடைய பேரும் புகழோட இருக்கும். உலகம் வெல்லும் தனி ஆட்சி பாடாத புகழ் மாலை வர வேண்டுமானால் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இன்மைக்கு மட்டுமின்றி மறுமைக்கு இன்பம் உலகத்தை வெல்லும் தனி ஆட்சி, உலகை வெல்லும் தனி எனது செல்வம் வேண்டுமானால் நாணம் காவலர் தோல்வலி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதியாள் அப்படின்னார். மிகுதியாளர் அதாவது
நீ உலகத்திலே வாடாத புகழ் கொண்ட மாலையுடன் வாழ்வதற்கு, உலகத்தையே நீ தனியாக ஆட்சி செய்வதற்கு நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். அந்த மாதிரி அறிவுரையே கேள்வி மனப்பாட பாட்டு, அதுதான் மனப்பாடம். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நிலமும் நீரும் புணரியோர் ஈந்து உடம்பும் உயிரும் படைத்தீசினோரே அப்படின்னு பாட்டுலாம். நீர் இல்லாம என்னது, நீரின்றி அமையா யாக்கைனா என்னது, உடம்பு சரிங்களா. நீரின்றி அமையாத உடல் சரிங்களா, நீரின்றி அமையா யாக்கை, யாக்கைனா உடம்பு சரிங்களா. நீர் இல்லாம அந்த உடம்பு என்ன கிடையாது, கிடையாது சரிங்களா. அந்த உடம்புக்கு உடம்புக்கு உந்துதன்மையானது எனது உண்டி சரிங்களா. உண்டினது உணவு, உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், அந்த உடலுக்கு உயிர் கொடுப்பவர் யார், உணவு கொடுத்தோர். உண்டிதான் உணவு தான் உணவின் முதற் பிண்டம் அப்படின்னா என்னது, உணவு தான் உணவை தந்தவர் உயிர் தந்தவர் சரிங்களா. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரும் சேர்ந்தது, நிலத்தோடு நீரும் சேர்ந்தது. நீரும் நிலமும் புணரியோர் சரிங்களா, நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகத்துல உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் போல. எப்படி வெறும் உடல் இல்லாம உயிர் கிடையாது, உயிர் இல்லாம ஒரு உடல் கிடையாது, அதே மாதிரி நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் உடலையும் உயிரையும் படைத்தவர் இறைவனாகிறான் சரிங்களா. அதனால மன்னவனே, மன்னனே, பாண்டிய நெடுஞ்செழியனே, நான் சொல்வதை கேளு. நீ என்ன பண்ணு, அணைகளை உருவாக்கு, அணைகளை என்ன செய்ய உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க, அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, அடுத்து அடுத்து அவர் சொல்றதா, வித்தவன் நோக்கும் புன்புலம் கண் என்று கணக்கன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாக்கு உதவாதே, அதனால் அடுப்போர் செலிய, அடுப்போர் செலிய இகலது இகலாது வல்ல வல்லே, நிலன் நெலி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் எனது இவன் தட்டோரே தல்லோ எனது தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. என்ன சொல்றாரு, விதைத்தவன் சரிங்களா, நெல் முதலிய தானியங்களை விதைத்துட்டு விதைத்தவன் சரிங்களா, மலையை நோக்கி என்ன செய்வான், மலையை நோக்கி என்ன செய்வான், காத்துக்கிட்டு இருப்பான் சரிங்களா. மலையை நோக்கி கடவுளை என்னது, கடவுளை வேண்டி மலை கொடியும் என்ன செஞ்சிருப்பான், காத்துக்கிட்டு இருப்பான் சரிங்களா, காத்துக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு நீ டேம் கட்டி நீரை வழங்கினா, நீ டேம் கட்டி எனது அணைகளை கட்டி நீர்நிலைகளை பெருக்க செஞ்சுனா நீ கடவுள் மாறி உனியதான் வேண்டுவான், உனியதான் என்ன செய்வான், வேண்டுவான். அதனால மூவகை இன்பம், அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னது அவரு, இன்மைக்கு மறுமை இன்றி மறுமைக்கும் இன்பம் எல்லாம், இன்மைக்கு மறுமையின்றி மறுமைக்கு இன்பம், அதான் மூவகை இன்பத்துல முதல் இன்பம். ரெண்டாவது உலகை வெல்லும் தனியாட்சி, மூன்றாவது வாடாத புகழ் மாலை. இந்த மூணையும் பெறலாம், நீ நீர்நிலைகளை பெருக்கு, நீ நீர்நிலைகளை பெருக்கு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மனப்படப்பட்டு இதான் ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாத யாக்கைக்கு எல்லாம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவளப்படுவது நிலத்தோடு நீரை, நீரும் நிலமும் புணரியோர் ஈந்து உடம்பும் உயிரும் படைத்து சொன்னே தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன திணைனா, பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா என்ன தெரிஞ்சுக்கோங்க, பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும், முன்னர் விளக்கப்படாத சரிங்களா அந்த புறத்திணை 12 இருக்குல்ல அதுல சொல்லாத செய்திகளின் கூறுதான் பொதுவியல் திணை. முதுமொழி காஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு இலக்கண நூற்பாவே இருக்கு, எரிந்திலங்கு சடை முடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் முனி எனது முனிதன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எரிந்திலங்கு சடைமுடி முனிவர், சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்றே
நன்று ஒளி என்று பொருள் எரிந்திலங்கு சடை முடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் ஒளி தன்றான். என்ன முற்றும் துறந்த ஞானிகள் சட்டை முடி முனிவர் அவங்க அவங்களுடைய வாழ்வுல கண்ட அந்த பொருளை நம்மளுக்கு அவங்களுடைய புண்ணியத்தான் அந்த பொருளை நம்மளுக்கு சொல்வதாங்க என்று முதுமொழி கண்டம் முதுமையான சரிங்களா எரிந்திலங்கு சடை முடி முனிவர் புரிந்து கண்ட இது யாருக்கு தான் தெரியும் இதுக்கான பொருள் முனிவர்கள் தான் தெரியும் அவங்க நம்மளுக்கு சொல்வது அதான் முதுமொழி காஞ்சி அறம் பொருள் இன்பம் எனும் முப்பொருளினது உறுதித்தன்மையை கூறுதல் சரிங்களா அதை யார் சொல்றது நம்மளுக்கு கற்ற முனிவர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பது இதுதான் என்னது இதோடைய துறை முதுமொழி காஞ்சி பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு லைனை கொடுத்துட்டு இது என்ன துறைன்னு கேட்பாங்க அதனால எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு இந்த லைனை கொடுத்துட்டு இது என்ன துறையே சொல்லுது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வேற என்ன நம்ம தெரியணும் இதை நல்லா படிச்சுக்கோங்க இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து பாருங்க சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சத்து மூலத்துல உள்ள ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து அதாவது உள்ளம் தொட்டு உழுது வயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவையாம் பாற்றுபடுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது சொர்க்கத்துக்கு போனோமா அந்த பாட்டு வேற சொர்க்கத்துக்கு போனோம் குளத்தை வெட்டு நீர்நிலைகளை பெருக்க செய் சொர்க்கத்துக்கு போன சிறுபஞ்ச மூலம் 64வது பாட்டு என்ன சொல்றது சிறுபஞ்ச மூலத்துடைய 64வது பாட்டு என்ன சொல்றது குளத்தை வெட்டு நீர்க்கரைகளை உயர்த்து கிணற தூர்வாரு இதெல்லாம் செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு எல்லாம் சிறுபஞ்ச மூலம் சொல்ற அவ்வளவுதான் அடுத்து வேற இந்த புறநானூற்று கீழே இந்த பாட்டை கீழே புறநானூற்றோட ஒரு 4-5 அடிகள் கொடுத்துருக்காங்க கற்பவை கற்ற பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு நமக்கு தெரியும் யாரு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா யாரு குடப்புலவியெல்லாம் நமக்கு தெரியும் 18வது பாட்டு அடுத்து 9 நாளி உடுப்பவை 2 அப்படிங்கிற இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டை எழுதியவர் யாரு நக்கீரன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அது பக்கத்துல எழுதிச்சுக்கோங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா சரிங்களா ஃபர்ஸ்ட் நக்கீரனுடைய 9 நாளி உடுப்பவை ரெண்டுன்னா என்ன நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் நம்ம 9 ஒரு நாலு அளவுதான் ஒரு உலக்கு அளவுதான் 9 உடுப்பது நமக்கு 100 ட்ரெஸ் இருந்தாலும் உடுப்பது ஒரு நாளைக்கு 2 மேலாடை கீழாடை 2 தான் அப்படின்னு அக்கீர சொல்றாரு யாதும் ஊரே அதாவது ஒரு நாளைக்கு 9 ஒரு 4 அளவு சாப்பிடதான் சாப்பிடும் நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அவ்வளவுதான் உங்களால சாப்பிட முடியும் எவ்வளவு துணிமணிகள் வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 தான் உடுப்பவே 2 ஒரு நேரத்துல அடுத்து பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி தனியன் பூங்குன்றார் யாதும் ஊரை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவ்வாற என்றே அப்படின்னு சொல்றாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதுக்கு அடுத்த லைன் என்னது தீதும் நன்றும் பிறர் தர வாரா பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவ்வாறே அன்றே அப்படிங்கிறாங்க யாதும் ஊரே யாவருக்கு என்னது உலகத்தில் உள்ள எல்லாரும் ஊரே நான் என்னது உலகத்தில் உள்ள எல்லா ஊரும் என் ஊர் உலகத்தில் இருக்க கேளீர்னா என்னது எல்லா மக்களும் என்னுடைய உறவினர் கேளீர்னா உறவினர் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது பாருங்க தீதும் நன்றும் பிறர் ரொம்ப பிடிச்சது நம்மளுக்கு நடக்கிற தீமையும் நம்மளுக்கு நடக்கிற நன்மையும் பிறரால கிடையாது நம்மளாலதான் இன்னைக்கு நீங்க கஷ்டமா இருக்கீங்களா அதுக்கு காரணம் உங்களாலதான் இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அதுக்கு காரணமும் நீங்க தான் இன்னொருத்தனால நம்மளுக்கு தீமை தரவே முடியாது நீங்க தீமைன்னு எடுத்தாதான் அது தீமை ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க அதுதான் கண்ணீர் பூங்குற எப்படி சொல்லிட்டு போயிருக்க மனுஷன் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இன்னொருத்தனால நம்மளுக்கு தீதும் கிடையாது நன்மையும் நம்மளுக்கு கிடையாது ஒருத்தனால நம்மளுக்கு தீமை வருது நம்ம ரொம்ப தூரம் ஒதுங்க நன்மை அதான் அதான் சொல்ற தீதும் நன்றும் பிறர் தரவாரா அடுத்த சொல்ற நோதலும் தனிதலும் அப்பாறை என்றே அப்படின்னா என்ன நோதல் என்ன உன கஷ்டம் நோதல் என்ன மன வருத்தத்தோடு இருக்கிறது மன வருத்தத்தோடு இருக்குது பின்னாடி தனிதல் அப்படின்னா என்ன சந்தோஷமா இருக்கும் அப்பாறை என்ற என்ன அதுவும் பிறரால கிடையாது உனியால மட்டும்தான் ஒன்றுதான் இருக்கு மருந்து நோதல்லாம் நீ இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கியா அதுக்கும் ஒன்றுதான் மருந்து இருக்கு இன்னைக்கு தனிதல் அது அதை அந்த நோதலுக்கு நோதல்னா நோய்க்கு மருந்து தனிதல் அதான் தனிதல் அதுவும் ஒன்றதான்
அப்படி யார் சொல்றா? கணியன் பூங்குன்றவர் சொல்றார். எப்படிப்பட்ட லைன் பாருங்க, தீதும் நன்றும் திறர் பிறர் தரவாரா, சாரி எனது யாதும் ஊரை யாவரும் கேள்வி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதரும் அபாரா என்பதை புரிஞ்சு. கணியன் பூங்குடனுடைய பாட்டு. சான்றோர் நாக்குதல் தந்தை கடனே, நன்னடை நகர்தல் வேந்தன் கடனே, ஐவர் கடன். இது வந்து எனது ஐவர் கடனை பத்தி பொன்முடியார் சொல்றாங்க. யார் சொல்றா? பொன்முடியார் பெண்பார் புலவர் பொன்முடியார். இன்று புறந்தழுதல் எந்தலை கடனே அப்படின்னு சொல்லியிருக்க அந்த பாட்டுடைய முதல் லைன் வரும். இன்று புறந்தழுதல் எந்தலை கடனே, பொன்முடியார் மூதின் முல்லை அப்படிங்கிற துறையில வரும் சரிங்களா. பொன்முடியார் இந்த பாட்டு. சான்றோன் ஆக்குதல் தந்தை கடனே, ஒரு 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 மகனை சான்றோன் ஆக்குறது, அறிவாளி ஆக்குறது யாருடைய கடனே? தந்தைக்குரிய வேலை. வேலை நன்னடை நகர்தல் வேந்தர் கடனே, நிமிர்ந்த நன்னடை நகர்தல் யாரு? வேந்தர் அரசனுக்குரிய கடனே. அடுத்து உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நண்பர். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நண்பே. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுடைய பாட்டு. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் படித்த பாட்டு. மன்னன் மன்னனாக இருந்து படித்த பாட்டு. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியனோட பாட்டு. ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். உற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நண்டே. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. உன்னுடைய ஆசிரியருக்கு தேவையான பொருளை கொடுத்து அவருடைய நிலையில இருந்து பிச்சை நிலை மாறாது நீ கற்கணும், அதுதான் கற்றல். உற்றுளி உதவி ஆசிரியருக்கு தேவையான உதவிகளையும் பொருளையும் கொடுத்து அவர் மனது நோகாத அளவுக்கு, அவருடைய மகனது நோதாத அளவுக்கு பிச்சை நிலை ஒரே நிலையாக நின்று கற்பதுதான் கல்வி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்றாரு. இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு பண்ண. நாங்க எடுக்கிற ஒரு ஒரு அடியும் உங்களுக்காக மட்டுமே, மாணவர்களுக்காக மட்டும். ஒரு இலக்கு கிடையாது, ஒரே இலக்கு தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் அரசு வேலை மட்டும்தான் இலக்கு. அரசு வேலை மட்டும்தான் நமக்கு என்னது இலக்கு, வேற எந்த இலக்குமே நமக்கு என்ன கிடையாது. நீங்க எங்க பின்னாடி வர்றது மட்டும்தான் உங்களுடைய இலக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா படிங்க, நல்லா படிங்க. இவ்வளவுதான் புறநானூற்று பாட்டு. இந்த புறநானூற்று பாட்டு இதைத்தான் செய்தேன் சொல்லு. ஓகேவா? தேங்க்யூ. நல்லா படிங்க, என்ன டவுட்னாலும் என்ன செய்யுங்க, கேளுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.